நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் நடிக்கிறதுக்கு தயார். என்ன சொல்கிறேன்னாக்க, பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்த்து சொல்லுங்கள், பிடிக்கலை அப்படின்னாக்க உங்களோட வச்சுங்க. நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன், சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட ஈக்கி தலையாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், அப்படி தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க, இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க. அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்களை வந்து அந்த படம் நல்லவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். முதல்ல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும், பாராட்டு சொல்லணும். 23 நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும், நான் பார்த்துருக்கேன். பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 23 நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுவும் இவ்வளவு பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி, ஒளிப்பதிவாளர் திரு ஞானசவுந்தர் அவர்களுக்கும் சரி, அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி, இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள், திரு விஷ்ணு அவர்கள், கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள், எல்லோருக்கும் இந்த எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டேன். இந்த படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு, டெபியூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வந்து டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூப்பிட்டு இது மாதிரி பாராட்டு, இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி, ஒரு தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நல்லா மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்லா கேட்குற மாதிரி இருந்தது இசை. ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினார், ஈனார், எனக்கு புரியல என்ன பாடுறாருன்னே புரியல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசில் வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை கடந்தும் நம் மனசில் இருக்குதுன்னாக்க அந்த பாடல்கள் நல்லா தெளிவாக நமக்கு கேட்டதுனால தான். இன்னொரு விஷயம் சொல்லணும், தம்பி விதார்த்தவர்கள் காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நல்ல அருமையான தம்பி, அருமையான நடிகர். எந்த நேரமும் வந்து எல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அருமையான நடிகர். மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும், பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும். இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்க, பப்ளிக்குக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்த்து சொல்லுங்கள், பிடிக்கலை அப்படின்னாக்க உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்களை வந்து அந்த படம் நல்லவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்பிலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது.
அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க, இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க, அவ்வளவு தான். பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். இந்த ஒரு 120 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ ஒன்று நம்ம மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிட போகிறதில்ல. ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார், பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு. ராஜீவ்காந்தி கூட சொன்னாப்பில் சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு. எங்கிட்ட கிடங்க, நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறதில்ல? நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் நடிக்கிறதுக்கு தயார், கூப்பிடட்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன், சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட ஈக்கி தலையாக இருக்கிறத தான் நான் விரும்புகிறேன். சின்ன படங்கள் எல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு வந்தாப்பில் என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்பில், எட்டு தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே, டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே, நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயிலில் அனுப்புங்க பெயிலில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்க போகிறோம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பா, ஏன் இப்படி திணற, என்ன சொல்லு நீ? இல்லை, நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும் போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகராக தான் பக்கத்தில் உட்கார சொன்னோம், ஒரு மாதிரியாக இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, அப்பான்ற இல்லை சொல்லு என்ன. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாம போது 8 தோட்டம் இருக்குது, 8 தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது, ஒன்று ஒன்று வெடிக்கும்போது ஒரு ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்கு, ரைட் பண்ணுறேன். சின்ன படம் தான், புது டைரக்டர் தான் பண்ணேன். அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுக்கவும் 2 ஒரு அருமையான விஷயம், எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவளிக்கக்கூடியவர்கள், அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள், மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள். இது மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து விதார்த்த அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற வேண்டும். ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும். அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும். எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.